தமிழ் மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் வந்துட்டு திரு ராகுல் காந்தி. திரு ராகுல் காந்தி அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு குஜராத்தில் பேசும்பொழுது அல்லது வேறு ஏதோ ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது கருத்தை முன்வைக்கிறார். அதாவது நரேந்திர மோடி என்று நாம் சொல்கிறோம், இந்த நாட்டில் வங்கிகளை ஏமாற்றிவிட்டு வங்கிகளிடமிருந்து பணம் பெற்றுக்கொண்டு ஏமாற்றிவிட்டு சென்ற நபர் நீரவ் மோடி ஓடிவிட்டார் நாட்டை விட்டு. அது மட்டுமல்லாமல் இந்த ஐபிஎல் போன்ற விஷயங்களில் சூதாட்டம் என்கிற குற்றச்சாட்டில் நாட்டை விட்டு ஓடியிருக்கின்ற லலித் மோடி, இது மாதிரி நீரவ் மோடி, லலித் மோடி போன்றவர்கள், இப்போ நரேந்திர மோடி இப்படின்லாம் குறிப்பிட்டு இது போன்ற திருடர்கள் நிறைய இருக்கிறார்கள். இன்னும் எத்தனை எத்தனை மோடிகள் திருடர்களாக வரப்போகிறார்கள் என்று தெரியவில்லை என்று சொல்கிறார். ஏன்னா இங்கே வந்து தவறான ஒரு கற்பிதம் இங்கே சொல்லப்படுகிறது. திரு நரேந்திர மோடி அவர்களை அவதூறாக பேசியதற்காக அவர் மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டதாகவும் அதில் அவர் 2 ஆண்டுகள் தண்டனை பெற்றதாகவும் ஒரு கூற்றை வந்து காங்கிரஸ் கட்சியினர் முன்வைக்கிறார்கள். தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் கூட இதுக்கு கண்டனம்தான் தெரிவிச்சிருக்கார். அவர் இந்த வழக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. உண்மை என்னென்னா, எத்தனை எத்தனை மோடிகள் திருடர்களாக இருக்கப் போகிறார்கள் என்று சொல்லும்பொழுது மோடி என்பது ஒரு சாதியை குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர். அதை நீங்கள் தவறாக பேசுகிறீர்கள் என்பதற்காக திரு புர்ணேஷ் மோடி என்பவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். சூரத் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடரப்பட்டு இந்த வழக்கை அவர் வந்து ரொம்ப சின்சியராக அதை வந்து ஃபாலோ பண்ணி இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் 2 ஆண்டுகள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. அஃப்கோர்ஸ் 2 ஆண்டுகளுக்கு குறைவு அப்படின்னு வரும்பொழுது, தீர்ப்பு வரும்பொழுது அந்த நீதிமன்றத்திலேயே அவருக்கு பிணை வழங்கப்பட்டுவிடும். அது மட்டும் இல்லாமல் 30 நாட்கள் அவகாசம் கொடுப்பார்கள். அவர்கள் மேல்முறையீட்டிற்கும் செல்வார். அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது, அது அவருடைய உரிமை. ஆனால் இங்கே அவதூறு என்று வரும்பொழுது என்ன மாதிரியான வார்த்தைகளை பிரயோகிக்கும் பொழுது அவதூறு வழக்கு வருகிறது அப்படின்றத பார்க்கணும். இப்போ இந்த டிஃபமேஷன் அப்படின்றது வந்து இன்றைக்கு நேற்று இல்லை, ஆங்கிலேயர் காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்கள்னு வச்சுப்போம். இதை சிலர் ஏற்கிறார்கள், சிலர் ஏற்பதில்லை. இது கருத்துரிமைக்கு எதிராக இருக்கிறது என்ற கூற்றம் கூட வருகிறது. நிறைய பேர் வந்து அவதூறு வழக்குகளை போட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் செல்வி ஜெயலலிதா எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க பல வழக்குகளை வந்து திரு விஜயகாந்த் அவர்கள் மீது தொடுத்தார். அதில் வந்து சுப்ரீம் கோர்ட் கூட ஏன் இத்தனை வழக்குகள் தொடுக்கிறீர்கள் அப்படின்ற கேள்வி கேட்ட வரலாறுலாம் உண்டு. கருணாநிதி எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவருடைய கேஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க 1960களில் ஜவஹரிஸ்ட் என்ற பத்திரிகையில் கருணாநிதி அவர்களை பற்றி எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவதூறு வழக்கு போடுறாரு. அதாவது அவர் என்ன எழுதினார் அப்படின்னா, கனிமொழி என்கிற குழந்தை தர்மா என்கிற ராஜாத்தி என்பவருக்கு பிறந்திருக்கிறது, சென்னையில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில் பிறந்திருக்கிறது, அதனுடைய தந்தை வந்து திரு கருணாநிதி அப்பொழுதைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அப்படின்னு பொருள்பட எழுதினார் என்பதற்காக அவர் மீது ஜவஹரிஸ்ட் அந்த பத்திரிகை மீது அவதூறு வழக்கு தொடரப்பட்டு அவர் மன்னிப்பு கோருவாரா அப்படின்னு கேள்வி கேட்டபொழுது நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோர மாட்டேன் என்று மறுத்தார் என்றும், அவர் அதுக்கப்புறம் 6 மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் சிறையில் இருந்தார் என்றும், காங்கிரசுடைய மூத்த தலைவர்கள் சென்று அவரை சந்தித்தார்கள் சிறையில் அப்படின்றதெல்லாம் வந்து வரலாறு. இவர் தான் வந்து கருணாநிதி அவர்களுடைய 2வது மனைவியான திருமதி தயாளு அம்மா அவர்களை அவர்களே வந்து இந்த பெண் பார்க்க வரும்பொழுது இந்த மாப்பிள்ளை இருக்கிறார்கள் என்று சொன்னவர் அவர் அந்த தயாளம்மாள் அவர்களுடைய குடும்பத்திற்கு அப்படின்றதும் வரலாறு. இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சிருவோம். இந்த அவதூறு வழக்குகள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவரோட ரொம்ப தெளிவாக சொன்னார். நம்ம நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து ஒரு அவதூறான ஒரு கட்டுரையை வெளியிட்டார். நக்கீரன்னாலே அவதூறு கட்டுரைகள் தானே. அதில் அவதூறு கட்டுரைகளை வெளியிட்ட பொழுது அதை எதிர்த்து டிடிவி தினகரன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று இவருக்கும் ஒரு பெண்ணுக்கும் தொடர்பு இருப்பது போலவும் அந்த பெண்ணை வந்து ஒரு பண்ணை வீட்டில் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பண்ணை வீட்டில் வந்து வைத்திருக்கிறார் என்பது போலவும் கட்டுரை எழுதப்பட்டது அப்படின்றது தான் நக்கீரனுக்கு எதிரான அவதூறு. அந்த வழக்கில் பார்த்தோம்னாக்க மிக தெளிவாக நக்கீரன் மன்னிப்பு கோரியது நீதிமன்றத்தில். அதுக்கப்புறம் அவங்க இந்த நீதிமன்றம் என்ன சொன்னது என்றால், நீங்கள் உங்களுடைய பத்திரிகையில் ஒரு வருத்தம் தெரிவியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன காலமில் வருத்தம், அதாவது ஒருவரை பற்றி நீங்கள் ஒரு பெரிய கவர் ஸ்டோரி போடுவீங்க, அட்டை படத்தில் நீங்கள் அவருடைய படத்தை போட்டு அவமானப்படுத்துவீர்கள், அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நீதிமன்றத்துக்கு சென்ற உடனேயே அங்கே உங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பு வரும்பொழுதும் தீர்ப்பு என்னமாக வருது, இதை வந்து கொஞ்சம் வருத்தம் தெரிவிங்கன்னா ஒரு லைனில், ஒரு சின்ன ஸ்பேஸில் ஒரு லைனில், அப்போது நீங்கள் செய்த அந்த பாதிப்பு, நீங்கள் செய்த அந்த கட்டுரையினால் ஏற்பட்ட அந்த பாதிப்பு, அவர் மீதான நன்மதிப்பு களங்கம் ஏற்பட்டது அப்படின்ற அந்த குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து மறந்து விடணும் அப்படின்றது தான் இன்றைக்கான சட்டமாக இருக்கிறது. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த டிஃபமேஷன், அதாவது நீங்கள் ஒரு பொறுப்புள்ள ஒரு கட்சி, அதாவது ஒரு தேசிய கட்சியுடைய ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் இது போன்று பொறுப்பற்ற விதத்தில் பேசும்பொழுது உங்கள் மீதான அக்கௌண்டபிலிட்டி, உங்கள் மீதான எதிர்பார்ப்பு, அதாவது உங்கள் மீதான பொறுப்பு என்பது
கூடுதலாக இருக்கிறது அப்படின்னு பொருள். ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் என்ன பேசுகிறீர்கள் என்பதனை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற பொழுது உங்கள் மீதான அந்த பொறுப்பு என்பது கூடுதலாக இருக்கிறது. அதனால்தான் நீதிமன்றம் மற்றவர்களுக்கு பார்க்கக்கூடிய அளவுகோலை விட உங்களது அளவுகோல் என்று பார்க்கும் பொழுது மேலும் கூர்ந்து கவனமாக அதை வந்து பார்க்கும். ஏன்னா நீங்கள் சொல்லக்கூடியது இல்லை கிரேட்டர் இம்பாக்ட். இப்போது சாதாரண கிஷோரசாமி சொன்னால் ஒரு 5000 பேர் பார்ப்பான் அப்படின்னா, ராகுல் காந்தி போன்றவர்கள் சொன்னால் அதை ஒரு 5 கோடி பேர் பார்க்கக்கூடிய அளவில் அவருக்கான தாக்கம் இருக்கிறது அப்படின்றத நம்ம மறுக்க முடியாது என்கிற பொழுது அதை எப்படி அந்த வார்த்தைகளை பிரயோகிக்க வேண்டும் என்பதில் அவர் கவனமாக இருந்திருக்க வேண்டும். இதற்கு காங்கிரஸ் கட்சியினர் கொடுக்கக்கூடிய முட்டு என்னவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை அவர் மன்னிப்பே கோரவில்லை இப்படின்லாம், அவர் ஒன்றும் சாவர்கர் இல்லை, இன்னமும் சாவர்கர் வரலாறை இவர்கள் தெரிந்து வைத்திருப்பது போல இவர்கள் பேசுகிறார்கள். இதே ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் 2 விஷயங்களில் மன்னிப்பு கோரினார், பகிரங்க மன்னிப்பு கோரினார். 1 ரஃபேல் விவகாரத்தில், இன்னொன்று சவுக்கிதார் சோர அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதியரசர்கள் திருடர்கள் என்று பொருள்பட பேசியதற்கும் மன்னிப்பு கோரியிருக்கிறார். ரஃபேல் விவகாரத்திலும் வந்து அவர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வந்தபொழுது அவர் மன்னிப்பு கோரியிருக்கிறார். ஸோ அவர் ஒன்று நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோருவது என்பது ஒன்றும் புதிதல்ல, இதே அவர் ஏற்கனவே 2 முறை செய்திருக்கிறார். இதையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு நம்ம ராகுல் காந்திகிட்ட உள்ளபடியே நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னாக்க, திரு நரேந்திர மோடி அவர்களை நீங்கள் எதிர்ப்பது என்பது உங்களுடைய அரசியல் நிலைப்பாடு, அதை யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்கட்சி என்று வரும்பொழுது கண்டிப்பாக ஆளும் கட்சியை நீங்கள் தாக்குவது விமர்சிப்பது அப்படின்றது இயல்பு. ஆனால் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை கொச்சைப்படுத்தித்தான் நீங்கள் உங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமா என்பது கேள்வி. அப்போது இந்த சுதந்திர போராட்ட வீரர்களாக அல்லது சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருக்கக்கூடிய இந்த நபர்கள், இவர்களை நீங்கள் வந்து அவமானப்படுத்தி, நீங்கள் கொச்சைப்படுத்தி, இவர்களை அசிங்கப்படுத்தித்தான் உங்களுடைய இருப்பை நீங்கள் காட்ட வேண்டுமா என்பது நீண்ட நாட்களாகவே நான் வந்து திரு ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு முன்வைக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா ராகுல் காந்தியுடைய குழுத்தாத்தா திரு ஜவஹர்லால் நேரு அவர்களை எடுத்துக்கோங்க, அல்லது அவருடைய பாட்டி திருமதி இந்திரா காந்தி அவர்களை எடுத்துக்கோங்க, அல்லது அவருடைய தந்தை திரு ராஜீவ்காந்தி அவர்களை எடுத்துக்கோங்க, அவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டார்களா என்றால் இல்லை. ஏனென்றால் காங்கிரஸ் என்கிற தேசிய கட்சி, அது மட்டுமே தேசிய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டது என்பதனை காங்கிரஸுடைய அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பல்வேறு கட்சிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள், பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் எல்லோருக்கும் உரிய மரியாதையை கொடுக்க வேண்டும் என்பதனைத்தான் திரு நேரு அவர்களாக இருக்கட்டும், திருமதி இந்திரா காந்தி அவர்களாக இருக்கட்டும், அல்லது திரு ராஜீவ்காந்தி ஆக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்ட விஷயம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் திரு சாவர்கர் அவர்கள் பற்றி உயர்ந்த கருத்துக்களை தெரிவித்தவர் திரு நேரு, திரு சாவர்கர் அவர்களுடைய பெயரில் ஸ்டாம்ப் வெளியிட்டவர் திருமதி இந்திரா காந்தி, அவரது சுதந்திர போராட்ட தியாகத்தை போற்றி கடிதம் எழுதி அவருடைய ட்ரஸ்ட்டுக்கு கடிதம் எழுதியவர் திருமதி இந்திரா காந்தி, பாராளுமன்றத்தில் இந்த ஸ்டாம்பை வெளியிட்டார்கள், பாராளுமன்றத்தில் பேசும்பொழுது இந்த மண்ணின் மகேந்திர சாவர்கர் சுதந்திர போராட்ட தியாகி என்பதனை பதிவு செய்கிறார். அப்போ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கொச்சைப்படுத்தித்தான் உங்களது எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டுமா? உள்ளபடியே நீங்கள் அரசியல் செய்வதற்கு 1000 விஷயங்கள் இருக்கின்றன. திரு நரேந்திர மோடி அவர்களுடைய கொள்கை முடிவுகளாக இருக்கட்டும், அரசியல் முடிவுகளாக இருக்கட்டும், அல்லது திரு அமித்ஷா அல்லது ஜே பி நட்டா போன்ற தலைவர்கள், ஸ்மிருதி இரானி, இந்த மாதிரி நிறைய தலைவர், நிர்மலா சீதாராமன் அவர்கள், இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் இருக்காங்க தேசிய அளவில். இவங்க எல்லாருடைய கொள்கைகள் முடிவுகள், இவங்கெல்லாம் அமைச்சரவையிலையும் இருக்காங்க, இவங்களுடைய கொள்கைகள் முடிவுகள் இவங்க இதையெல்லாம் நீங்கள் வந்து உள்ளபடியே எதிர்ப்பதற்கும் விமர்சிப்பதற்கும் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் ஒரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள், ஏனென்றால் காந்தி எந்த அளவுக்கு வந்து அவருடைய அந்த ஈடுபாடு இருந்திருக்கிறதோ அதே போன்ற ஈடுபாடு பல தலைவர்களுக்கு இருந்திருக்கிறது சுதந்திர போராட்டத்தை பொறுத்தவரை. அப்படின்னும் பொழுது அப்படி ஒரு தலைவராக இருக்கக்கூடிய திரு சாவர்கர் கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் சிறை மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்து கொடுமைகளை அனுபவித்த ஒரு நபரை கொச்சைப்படுத்துவது என்கிற பெயரில் நீங்கள் அரசியல் மேற்கொள்வீர்கள் என்றால் இது என்ன மாதிரியான ஒரு அரசியலை நோக்கி நீங்கள் பயணிக்கிறீர்கள் என்று இளைஞர்கள் நினைப்பார்கள் அப்படின்றத கூர்ந்து கவனிக்கணும். நீங்கள் தேசிய கட்சி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டிலிருந்து விலகி ஒரு நக்சலைட் கட்சி போல காங்கிரஸை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின் தான் எண்ண தோன்றுகிறது. உங்களுடைய சிந்தனை அப்படித்தான் இருக்கிறது. உதாரணத்துக்கு நீங்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜனநாயக கோட்பாடுகள், ஜனநாயகம் தாக்கப்படுகிறது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களையெல்லாம் பேசுவதற்கான இடம் வந்து இந்த நாட்டில் எவ்வளவோ இருக்கிறது. எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கின்றன, பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன, அவற்றிலெல்லாம் நீங்கள் சென்று பேசியிருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கடந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லண்டனில் போய் கேம்பிரிட்ஜ்லேயும் ஆக்ஸ்ஃபோர்ட்லேயும் நின்றுக்கிட்டு நீங்கள் வந்து
இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கொச்சைப்படுத்தும் வகையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்கிற பொழுதே இந்த நாட்டின் மீதான உங்களது பற்று எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது வெளிப்படுகிறது. அதாவது எத்தை தின்றால் பித்தம் தெளியும் என்கிற நிலைக்கு நீங்கள் சென்று விட்டீர்கள். போன 2014 வந்து 40% வாக்கு இடங்கள், 2019 அதே மாதிரி. காங்கிரஸ் வரலாறுலேயே இந்த மாதிரியான ஒரு படுதோல்வியை 2 முறை தொடர்ந்து பெற்றதில்லை அப்படின்ற ஒரு நிலையில் அதிலிருந்து மீள வேண்டும் என்பதற்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கிறதா என்றால் இல்லை. மாறாக இந்த குடும்பத்தின் மீது எப்படி பழியை போட்டு எங்கேயாவது பழியை போட்டு விடுவார்களோ, இந்த குடும்பத்தால் இந்த கட்சி தேரவே மாட்டேங்குது அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த வருகின்ற தேர்தலும் வந்து கொண்டு சென்று விடுமோ என்கிற அச்சத்தில் நீங்கள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஈடுபடுகிறீர்கள். டெஸ்பரேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன், இதனால் நீங்கள் இதை செய்கிறீர்கள். இது உள்ளபடியே ஏற்கும்படியாக இல்லை. ஆனால் அவதூறு வழக்குகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஓனஸ் டு ப்ரூவ், இப்போ உதாரணத்துக்கு தினகரன் வந்து அவர் தான் நிரூபிக்க வேண்டியதாகிடுது நீதிமன்றத்தில் போயிட்டு, என்னுடைய தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு யார் மீது நீங்கள் களங்கத்தை ஏற்படுத்துகிறீர்களோ அவர்கள்தான் வந்து நிரூபிக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கின்ற சட்டம் அப்படி இருக்கிறது. அதை அவர் செய்தார் சக்ஸஸ்ஃபுல்லாக. அப்போது இங்கே என்ன கேள்வி வருது அப்படின்னா, இந்த அவதூறு வழக்கு என்பதனை நீங்கள் சொல்கிறீர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் அதை ஆயுதமாக நீங்கள் இருந்தபொழுதும் செய்திருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு அந்த அவதூறு வழக்குகள் தண்டனை சட்டம் அப்படின்றதே வந்து ஆங்கிலேயர் காலத்திலையும் வரக்கூடியது அப்படிங்கும் பொழுது கிட்டத்தட்ட இந்த 75 ஆண்டு கால பயணத்தில் கிட்டத்தட்ட 60 ஆண்டுகள் வந்து நீங்கள் ஆட்சி புரிந்திருக்கிறீங்க அப்படின்ற நிலையில் நீங்கள் என்ன செய்தீர்கள் இதை மாற்றுவதற்கு? எதுவும் கிடையாது. அப்போது அது குறித்து இன்றைக்கு புலம்புவதற்கு எதுவும் இல்லை என்பது தெளிவாகிறது. ஸோ நம்ம சொல்லக்கூடியது என்ன, திரு ராகுல் காந்தி போன்றவர்களுக்கு நான், நீங்கள் அரசியல் செய்யுங்கள், ஆனால் அந்த அரசியலை வன்மத்தின் அடிப்படையில் நீங்கள் செய்ய போ, ஏன்னா நீங்கள் அந்த குற்றச்சாட்டை எதிர்த்தரப்பை நோக்கி வைக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் தான் அந்த வன்மத்தை நோக்கி உங்களது அரசியலை செலுத்தி கொண்டிருக்கிறீர்கள். அதிலிருந்து மாறுபட்டு ஆக்கப்பூர்வமான அரசியலை நோக்கி பயணியுங்கள். இங்கே பாரதிய ஜனதா எந்த அளவுக்கு தேவையோ என்னை பொறுத்திருக்கும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு எதிர்கட்சியாக அவசியப்படுகிறது தேசிய அளவில் அப்படின் பொழுது அதற்கான முன்னெடுப்பை நீங்கள் உண்மையிலேயே செயல் வடிவம் கொடுத்து போனீங்கன்னா அது அந்த கட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். மாறாக இது போன்ற கோமாளி கூத்துக்கள், இது போன்ற பேச்சுக்கள், உளறல் பேச்சுக்கள் இதெல்லாம் வந்து மேலும் மேலும் உங்களுக்கு பிரச்சனைகளை எல்லாம் சேர்த்து கொடுக்கும். இதையெல்லாம் சொல்லுகின்ற அதே தருணத்தில் இன்னொரு ஒரு விஷயத்தையும் நினைவு கூற விரும்புகிறேன். விதி வலியது அப்படின்றதுக்கு 2013 ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வேர்டிக்ட் வருது. அதாவது வழக்குகளில், குற்ற வழக்குகளில், கிரிமினல் கேசஸில் தண்டனை பெறக்கூடிய நபர்கள், 2 ஆண்டுகளுக்கு மேலும் தண்டனை பெறக்கூடிய நபர்கள் அவர்களுடைய எம்பி பதவிகளை அல்ல எம்எல்ஏ பதவிகளாக இருந்தால் அதையெல்லாம் இழப்பார்கள் அப்படின்றது தான். அஃப்கோர்ஸ் ஊழல் வழக்கில் அந்த தண்டனை பெற்றிருந்தால் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கு கூட 6 ஆண்டுகள் தடை அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அந்த பர்டிகுலர் தீர்ப்பை எதிர்த்து அப்பொழுதைய மன்மோகன் சிங் அரசாங்கம் ஒரு ஆர்டினன்ஸ் ஒன்று கொண்டு வராங்க. லாலு பிரசாத் போன்றவர்கள் ஏற்கனவே ஊழல் வழக்குகளில் அப்பொழுது சிக்கிக்கொண்டு இருந்த காரணத்தினால, அதுவும் காங்கிரஸ் கட்சியில் அவர்கள் ஒரு சில சட்டங்களை கொண்டு வருகிறார்கள், சட்ட திருத்தங்களை கொண்டு வர ஆர்டினன்ஸ் கொண்டு வராங்க. இந்த ஆர்டினன்ஸை மத்திய அரசாங்கம் என்னென்னு கொண்டு வருதுன்னா, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நாங்கள் ஏற்க மறுத்து நாங்கள் சில திருத்தங்கள், அதாவது பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் நம்ம சில திருத்தங்களை கொண்டு வரலான்னு பொருள்பட, அப்போது அந்த ஆர்டினன்ஸை ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் மீட்டு கூப்பிட்டு ப்ரெஸ் மீட்டை வச்சு கிழித்து போட்டவர் ராகுல் காந்தி. இது ஒரு அரசியல் நாடகம் தான் வைங்க. நான் பிரதமரை விட அதிகாரம் கொண்டவன் என்று பொருள்பட பேசுவதற்காக ஒரு சிக்னலிங். ஆனால் விதி எப்படி இருக்குது பாருங்கள், அதே சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு எம்பி என்கிற தகுதியை இழக்கிறார் ராகுல் காந்தி. ஏனென்றால் 2013 கொண்டு வரப்பட்ட அந்த இவர் கிழித்தி போட்டதனால் கைவிடப்பட்ட அந்த சட்ட திருத்தத்தின் காரணமாக, அதை கைவிடப்பட்டதன் காரணமாக செல்வி ஜெயலலிதா போன்றவர்கள் ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற பொழுது அவர் முதலமைச்சர் பதவியை இழந்து அதன் அடிப்படையில் அவருடைய உடல்நிலையும் பாதிக்கப்பட்டு இந்த விஷயங்கள்லாம் நடந்ததுன்னு நமக்கு தெரியும் 2014. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து வரக்கூடிய திரு ராகுல் காந்தி அவர்களுக்கே அவர் செய்த நடவடிக்கை அவருக்கே பாதகமாக முடிந்திருக்கிறது அப்படின்றது தான் இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது. ஸோ இதிலிருந்து பாடம் கற்றுக்கொள்வாரா ராகுல் காந்தி அப்படின்றதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம்.